உங்கள் நாடி மீடியா பிக்கெட் யூடியூப் சேனலில் நடந்த சம்பவங்கள், அனுபவங்கள், உண்மை தெரிந்த ஊர்கள், தெரியாத செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத ஊர்கள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி வீடியோ கூட மட்டும் குரல் பதிவு போட்டுருந்துட்டுருக்கோம். இந்த டாப்பிக்கை நான் அது வரையும் பேசக்கூடாதுன்னு நினச்சி தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். இது வேறு எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டுருக்கு. என்னென்னா சமீபத்தை 2 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு கலவரம், அந்த கலவரத்துக்கு தொடர்பான இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையின் மரணம். அந்த மரணத்திற்கு யாருக்கும் எந்த மாதிரி மாற்று கருத்தும் இல்லை. தவறுகள் யார் செய்தினா தண்டனைகள் வாங்கி கொடுக்கணும். மக்கள் மன்றத்தை நீதிமன்றத்தினது மக்களுக்கு முன்பு உண்மையை சொல்லி மக்களிடமிருந்து இந்த தகவலை யாருக்கு இனிமேல் எந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துலையும் யாருக்கும் எந்த பாதிப்பும் நடக்கக்கூடாது அப்படின்ற நிலைமையில தான் நாங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இதெல்லாத்தையும் விட்டுட்டீங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு நடந்த நிகழ்வு இனிமேலுக்கு யாருக்கும் நடக்கக்கூடாது. இது ஏற்கனவே ஒரு இடத்துல நடந்துச்சு. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்ததுக்கு ஒரு தனியார் அமைப்பு இருக்கக்கூடிய பண்டிகர்கிட்ட பண்ணாங்கன்னா மனத்தை புண்பட்டுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஆட்களும் பொங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், கோயம்புத்தூரில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்பையும் வாயை திறந்தாங்க. அப்போ திறந்தாங்க, அப்போ வாயை திறக்கிற அந்த பொண்ணும் போயிட்டு இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு. இதே பாடியில் இன்னொரு சேலம் மாவட்டத்தில் ஒரு பொருள் அந்த பள்ளி மாணவி வந்து உயிருக்கு ஆபத்தரையில் தான் இருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அது சேலம் மாணவியோட இது நான் வந்து பேச வேணேன். ஏன்னா அந்த பள்ளி அந்த இதை வந்து நான் கேஸை போடணும்னா வேறு திசைக்கு போயிடும். ஏன்னா மாணவர்கள் மத்தியில் இப்போ பாட்டமாக நிறைய இருக்குது. ஏன்னா எல்லோரும் வந்து 2 வருடங்களுக்கு பிறகு கொரோனா முடிந்து 2 வருடங்களுக்கு கடந்த ஒரு வருடமாக தான் வெளியில் வந்து படிக்கிறாங்க. அது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலாக ஆளாயிருக்காங்க. அதுக்கு எல்லாருக்கும் முதலாக ஆசிரியருக்கும் சரி, ஆசிரியர் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு கலந்தாய்வு நடத்த நல்லாயிருக்குங்க, கவுன்சிலிங் வச்சால் நல்லாயிருக்குங்கிறது எல்லாருடைய கருத்துக்கள் இப்போ தான் இருக்குது. அதை அரசாங்கம் இனிமேல் செய்யுங்களை நம்பிக்கையில் எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்போம். சரி, விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இந்த தமிழகத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்ட சம்பவமான அந்த பள்ளி கலவரத்தில் ஈடுபட்ட ஆட்கள் மேலே எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு மேலே அதிரடியான பாரபட்சமான நடவடிக்கை தேவைங்கிறத உணர்த்திறது நம்மளுடைய அரசுகிட்ட இருக்குது. அரசுகிட்ட மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கட்சி உறுப்பினர்கிட்டையும் இருக்குது. அது எந்த கட்சியாக இருக்கட்டும், ஆண்டுகிட்ட இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சியாக இருந்தது நாங்கள் தான் இந்துக்களுடைய பாதுகாவல் சொல்லக்கூடிய கட்சி இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் சரி, எல்லாருக்கும் அந்த அது பொருத்தமாக பதியும். என்னென்னா இந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைவர், அந்த தலைவராக இருக்கக்கூடிய ஆரை உங்கள் கட்சியிலேருந்து உடனடியாக அடிப்படை பலவீனம் நீக்கம் பண்ணி நீங்களே அவரை கொண்டு போய் உங்களுடைய தனி பிரிவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் முன்னாடியே விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். அதை செஞ்சீங்களா கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த பள்ளியில் வந்து ஊடுருவிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? கணக்கு சமூக விரோதிகள் வந்து பாகிஸ்தான் அரெஸ்ட்டுங்கிறீங்களா? ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று க்ரியேட் பண்ணி அதிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அந்த செய்தியை பரப்பி அங்கேருந்து வந்தாங்கள்ல வர வச்சாங்கன்னா ஆட்களை அவங்களுடைய பின்புறத்தை நீங்கள் ஆரஞ்சு பார்க்க சொல்லிங்களா? அரசுக்கு கோரிக்கை வச்சிங்களா? அதுவும் இல்லை. சரி, இந்த வாட்ஸ்அப்புக்கு மூல காரணம் இருந்தவுடைய ஆட்களை கைது பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்களா? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் அப்படி எதுக்கு பத்திரிகையாளர் சந்திப்புன்னு வச்சு நீங்கள் வந்து பொதுமொழியில் உட்காந்து மக்களை வந்து பிறச்சி நான் நியாயம் கேட்குறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள், உங்கள் சகதியில் இருக்கக்கூடிய ஆட்கள், நீங்கள் அந்த கட்சியில் இருக்க அந்த தலைவராக வச்சுருக்கீங்களா, அவருடைய இதை பள்ளியுடைய தாராராக இருக்கக்கூடிய ஆளை வந்து நீங்கள் கட்சியிலேருந்து நீக்க முடியிருக்கணும். இது நாள் வரைக்கும் அவர் நீக்கம் பண்ணலை. ஏன்னா ஏற்கனவே உங்கள் பிரச்சனை உங்கள் கட்சியில் அந்த கட்சி உங்கள் கட்சிக்கு பேரே ஜல்சா போடக்கூடிய கட்சின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு தவறான இது இருக்குது.
இது நீங்கள் எப்படி கரைய போகிறீங்க, மக்கள் அப்படி உங்களை ஏற்றுப்பாங்க, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. விஷயத்துக்கு வருவோம். நம்ம உங்களோட ஜெல்சா பண்ணுற கட்சி, அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள், உங்கள் கட்சியோட கோட்பாடுகள். பொது வழியில் இருக்கீங்க நீங்கள், வந்து அந்த கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, மாநிலத்தில் திறமையாக இருக்கீங்க. அப்போ உங்கள் கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் தப்பு பண்ணாங்கன்னா தப்பை கலையிறதுக்காக நீங்கள் இருக்கீங்க. இதை விட்டு எதுக்கு இங்கே பத்திரிக்கை சந்தர்ப்பம் நடத்தி அந்த எல்லாத்தையும் அரசாங்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறீங்க. கடந்த ஒரு இடம் ஒரு ஒன்றை இடமாக நாங்களாம் ஏற்றுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அரசுக்கு நாங்கள் தான் வழிகாட்டுறோங்க மாதிரி மாத்திட்டு பேசுகிறீங்க. நாங்கள் சொல்கிறதா அரசு பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்கட்சியில் கேட்கக்கூடிய கேள்வியும் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறீங்க. மக்களோட மக்களான போராட்டங்கிறீங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்க, நீங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கீங்களா? உங்களுடைய அடிப்படை மக்களுக்கு அன்றாட தேவைப்படைய பிரச்சனை இருக்கிறதுன்னு குரல் கொடுத்துருக்கீங்களா? காவிரி விஷயம் வந்துச்சு, போராட்டம் பண்ணிங்களா? அதை எத்தனை பேர் உங்களுடைய இதை தவறான விஷயம், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து போராட்டம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இதை போட தெரியுது. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் மேலே வந்து கர்நாடகா ஒரு பிரச்சனை பண்ணிவிடுவாங்க, அவங்க கூப்பிட்டு பேசுகிறதுக்கு உங்களுக்கு. நீங்கள் வந்து அங்கே இடத்துல வந்து நீங்கள் அந்த மாநிலத்தில் வேலை பார்த்துருக்கீங்க. அப்போ உங்களுடைய செல்வாக்கு அங்கே கட்சியில் உங்கள் அந்த மாவட்டத்தில் அந்த மாநிலத்தில் இருக்குங்கிற பேர் இருக்குது. அப்புறம் எதுக்கு மக்கள் திசத்திருப்பத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்க? பேசிட்டு நீங்கள் உண்ணாவிரதம் வந்து பாடுறீங்க. சரி, அது உங்களோட கட்சி கோட்பாடு, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. இந்த விஷயத்துக்கு உங்களோட கட்சியில் அடிமட்டத்துடராக இருக்கக்கூடிய ஆட்கள் பண்ணக்கூடிய உங்கள் கீழே இருக்கக்கூடிய ஆட்கள், அந்த கலியினுடைய தலைவராக தலைவராக இருக்கார் யாருன்னா ரவிச்சந்திரன்ங்கிறவராக இருக்கார். ரவிக்குமார்ங்களோட ரவிச்சந்திரன் சாயிட்டி ரவிச்சந்திரன் ரவிக்குமார்ங்களோட இருக்கார். அவரை நீங்கள் உடனே கட்சியிலிருந்து நீக்கிருக்கி அடிப்படை உறுப்பினர் போஸ்ட்லேருந்து நீக்கிருக்குமா வேணாமா? அதெல்லாம் பண்ண துப்பு இல்லாமல் எதுக்குங்க பத்திரிக்கையாளர் போச்சு நாத்துறீங்க? நான் இதுவரையும் யாரையும் பற்றி தவறான விஷயத்தை போட்டதில்லை. முத முறையாக ஒரு கல்லூருடைய ஒரு தாராருடைய பேரை வந்து பொதுவில் யூஸ் பண்ணால் அவர் என்ன வன்மம் பிடிச்ச ஆளாக இருப்பாங்கிறதுக்கு உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களே அதுக்கு எடுத்துக்காட்டு. நீங்கள் பேசும்போதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தாச்சு, எல்லோரும் வந்து அந்த எல்லாமே அந்த விஷயத்தை பார்ப்பாங்கன்னு உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வரும்னு சொல்லிட்டு நல்லா எதிர்பார்த்தாங்க. ஆனால் உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ குற்றவாளிக்கு நீங்கள் துணை போடுங்க. ஏற்கனவே ஒரு குற்றவாளி வந்து ஏற்கனவே குற்றம் சுமத்த குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, குற்றம் சுமத்தப்பட்ட ஆள் ஒரு போயிட பேரை யூஸ் பண்ணி உங்களுடைய பணத்தெல்லாம் பொதுமக்கள்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது, நான் எதுக்கு இருந்தால் நாங்கள் வந்து எங்கள் கட்சியை அவங்களுக்கு பணம் நிற்கணும்னு அவர் பக்கம் நின்றுங்க. சரி, அது வந்து உங்களுடைய அரசியல் விளையாட்டில் ஒன்று. இது வந்து ஒரு சின்ன பொண்ணோட உயிர் விண்ணப்பம் இருக்குது. அந்த பொண்ணோட பேரை வந்து எந்த பொது வழியிலையும் சொல்லக்கூடாது, ஆனால் எல்லா ஊடகமும் அந்த பேரை சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்களே அந்த பேரை வந்து பொது வழியில் சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து பொது வழியில் சொல்லக்கூடாத விஷயங்கள். அப்போ வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த மக்கள்கிட்ட அப்பப்போ சொல்லுவீங்க நீங்கள்ங்க. நீதிமன்றமே என்னென்னா ஊடகத்துக்கு தெரியாமல் சில விஷயங்களை பண்ணுங்கள், ஊடகத்தினுடைய வாய்க்கு நீங்கள் வாய்ப்பூட்டு போடுங்கன்னு சொல்லி மறைமுகமாக அவருடைய இதை வந்து கண்டிச்சிருக்கு அரசாங்கத்துக்கு. நீங்கள் அதான் மக்கள்கிட்ட வெளிப்படையாக பண்ணுவேங்க. அண்ணனுக்கு நடந்த விஷயத்த நான் மைக்கு போட்டு பேசுவேன்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல. சரி, இந்த விஷயத்தை இதோட முடிக்கிறேன். இனிமேற்கு அந்த கட்சியிலேருந்து நாங்கள் தான் உத்தமர்கள், நாங்கள் மனுச்சா தான் பண்ணப்போம் அப்படி இப்படின்னு யாராவது வந்தீங்கன்னா முதல்ல உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நபரை வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்களா? நீக்கிட்டு அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன வரிகாட்டி கொடுத்தீங்க? நீங்களே கொண்டு அரசாங்கத்தை கொண்டு படைச்சிட்டிங்களா அந்த ஆளை அப்படிங்கிறத கேட்போம் மக்கள். அதை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து நியாய தர்மத்தை பற்றி பேசலாம்.